அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் மே மாத ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மே மாதத்தில் சூரியன் மேஷம் ராசியில் பாதி நாட்களும் ரிஷபம் ராசியில் பாதி நாட்களும் சஞ்சரிப்பார். உச்சம் பெற்ற சூரியனின் நகர்வு சில ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் ஆண்டு கோள்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ராகு மிதுனம் ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். சனி குரு மகரத்தில் சஞ்சரிக்கின்றனர். சனியுடன் கூட்டணியில் இருக்கும் செவ்வாய் மாத முற்பகுதியிலே கும்பம் ராசிக்கு மாறுகிறார். இதனால் பலருக்கும் நிம்மதி பெருமூச்சு ஏற்படும். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் என்ன பலன்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பதை பார்க்கலாம். கிரகங்கள் இந்த மாதம் இடம் மாறுகின்றன. மாத பிற்பகுதியில் சூரியன் ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார். செவ்வாய் கும்பம் ராசிக்கும் மீசம் பெற்றிருக்கும் புதன் மேஷம் ராசிக்கும் ரிஷபம் ராசிக்கும் இடம் மாறுகிறார். சனி வக்ரமடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் இடம் மாற்றங்களினால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்று பார்க்கலாம். வெயிலின் கொடுமையும் கொரோனா தாக்கவும் மக்களை வாட்டி வதைக்கிறது. இந்த பாதிப்பு எப்போது நீங்கும் என்பதே அனைவரின் கேள்வி. மனதளவில் சோர்ந்து போயிருக்கும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் தன்னம்பிக்கை தரவும் இந்த மே மாத ராசி பலன்களை சொல்கிறோம். மே மாதம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 14 அன்று பெயர்கிறார். மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறுவது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக உள்ளது. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரித்தாலும் மே 13 அன்று வக்ரகதி அடைகிறார். குரு மகர ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரித்து மே 14 அன்று வக்ரகதி அடைகிறார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். புதன் 13 கோணத்தில் மேஷ ராசியில் தொடங்கி 30 கோணத்தை ரிஷப ராசியில் கடந்து 9 கோணத்தில் மிதுன ராசியை அடைவார். மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்ப ராசிக்கு மே 5 அன்று பெயர்கிறார். சனி பகவான் குருவுடன் இணைந்த இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் நீசபங்க ராஜயோகம் உண்டாகும். சுக்கிரன் மற்றும் குரு மே 14 அன்று வக்ரகதி அடைகிறார்கள். இந்த தாக்கத்தை இந்த மாதம் நன்கு உணரலாம். செவ்வாய் உச்சத்திலிருந்து மாறி சுக்கிரனை பார்வையிடுவதால் உலகில் இருக்கும் அநேக மக்களுக்கு தங்கள் உறவுகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேஷராசி நேர்களே, செவ்வாயை அதிபதியாக கொண்ட நீங்கள் பொதுவாகவே தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்கள். எதையும் எதிர்கொள்ளும் மனோதிடமும் கொண்டவர்கள். இப்போது உள்ள சிக்கலான காலகட்டத்தில் கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகின்றன. உங்க 5 வீட்டு அதிபதி சூரியன் உங்க ராசியில் உச்சமடைந்திருக்கிறார். 13 தேதிக்கு மேல் 2 வீட்டிற்கு செல்கிறார். புதன் உங்க ராசியிலும் பின்னர் 2 வீட்டிற்கும் செல்கிறார். ராகு 3 வீட்டிலும் உங்க ராசி அதிபதி செவ்வாய் 10 வீட்டிலிருந்து மே 4 தேதிக்கு மேல் உங்க லாபஸ்தானத்திற்கு வருகிறார். சனி குரு 10 வீட்டிலும் கேது 9 வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். முன் ஜென்மத்தில் செய்த பலன்கள் மூலம் இப்போது நன்மைகள் நடைபெறும். தொழில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். குரு பார்வையால் சுப பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுய முயற்சியினால் பணம் ஈட்டுவீர்கள். கடின உழைப்பு ரொம்ப அவசியம். எதையும் கவனத்தோடு எதிர்கொள்ளுங்கள். வியாபாரம் இந்த மாதம் நன்றாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ப லாபம் வரும். வேலையை வீட்டிலிருந்து செய்தாலும் திறமையோடு எதிர்கொள்ளுங்கள். வங்கி கடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை பழு அதிகமாக இருக்கும். கடமையை செய்யுங்க, பலன் தானாக தேடி வரும். உங்க கவனம் முழுவதும் வேலையில் மட்டுமே இருக்கும். குரு பார்வை இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வேலை போகிறது. ஆட்குறைப்பு சம்பள குறைப்பு நடைபெறுகிறது. எனவே சிலர் தப்பி பிழைக்கலாம் என நீங்க வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் குற்றம் குறைகளை வெளியே பகிரங்கமா சொல்லாதீங்க. உயரதிகாரிகளிடம் கவனமாக பேசுங்க. சம்பள பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரலாம், கவனம். பெண்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம். சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி பேச்சில் கருத்து வேறுபாடு ஏற்படும். மனசு விட்டு பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. வீட்டுல எதுக்கு ஈகோ பார்க்கணும். உங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதரர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், புத்தி கூர்மை அதிகரிக்கும். கல்வியில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நிதிநிலையில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். மே 8-9 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருங்க. எந்த வம்பு வழக்குக்கும் போகாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் வரும். வாக்கு கொடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க. மே 11 அன்று சனி வக்கரமடைகிறார். மே 14 அன்று குரு வக்கரமடைகிறார். உங்க ஜனன ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து நன்மைகள் நடைபெறும். வயதானவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்கள், பலவீனமானவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அக்கினி நட்சத்திர காலத்தில் நீர் மோர் பானகம் கொடுங்க. இந்த மாதம் உங்களிடம் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்து காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பண வரவும் மிக சிறப்பாக இருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சிலருக்கு வேலை, உயர் பதவிகள் கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் கைகூடவும் வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் பெண்களால் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். தாய் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குழந்தைகளிடம் உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். எனினும் சகோதரர்களிடம் சற்று கவனமாக இருப்பது அவசியம். சில நேரங்களில் சிறு மன குழப்பங்களும் ஏற்படலாம். தொழில் துறையில் சில தடங்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கை தேவை. சிலருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆலய தரிசனத்திற்காக சிலர் வெளியூர் செல்லவும் நேரிடும். பொதுவாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். காதலுக்கு உகந்த மாதம் இது. காதல் விவகாரங்கள் நன்றாக சென்றாலும் திருமண விஷயங்களில் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் நிறைந்து காணப்படும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்பட்டு தம்பதிகள் இணக்கமான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். குடும்பத்துடன் விருந்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளும் வாய்ப்புள்ளது. மனைவியின் மூலமாக தனவரவு ஏற்படக்கூடும். நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வண்டி, வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் போன்ற தொழில்களின் மூலம் அதிக லாபம் பெற வாய்ப்புள்ளது. பொதுவாக இந்த மாதம் உங்கள் பொருளாதார தேவைகள் அனைத்தும் சிறப்பாகவே நிறைவேறும். இந்த மாதம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பணி அமையும். வேலை முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். உங்கள் நேர்மையும் அர்ப்பணிப்பும் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறும். நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்த பணிக்கான உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடும். இடையிடையே சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் வாய்ப்புள்ளது. ஆயினும் தொழில் சிறப்பாகவே நடைபெறும். ஆனால் சில நேரங்களில் நீங்களே உங்களுக்கு கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளும் வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்கவும். வயது முதிர்ந்தவர்களுக்கு சனிக்கிழமைகளில் அன்னதானம் கொடுப்பது உங்கள் நிதிநிலை மேம்பட உதவும். இது உங்களுக்கு முன்னேற்றம் தரும் காலமாக அமையும். உங்கள் திறமையால் தொழில் தொடர்பான அனைத்து பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். வேலையில் உங்கள் கவனமும் அர்ப்பணிப்பு உணர்வும் பாராட்டுதல்களை பெற்றுத்தரும். ஆனால் கூடுதல் பொறுப்புகளை இப்பொழுது ஏற்காமல் இருப்பது நல்லது. மேஷராசி அன்பர்களின் உடல்நிலை முன்பே பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதம் அவர்கள் நலம் பெறும் வாய்ப்புள்ளது. எனினும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகலாம். பச்சை காய்கறிகள், பழங்கள் மற்றும் உடல்நிலைக்கு ஏற்ற சத்தான உணவுகள் போன்றவை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் படிப்பில் கவனம் தேவை. படிப்பதை சிலர் மறந்துவிடக்கூடும். புதிய நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடிய காலம் இது. எனினும் நட்பு வட்டத்திலும் குடும்பத்திலும் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விலகி இருப்பது நல்லது. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இந்த காலகட்டத்திலும் உங்கள் படிப்பு சீராகவே செல்லும். சூரியன் உங்கள் ராசியின் 1 மற்றும் 2 வீட்டில் சஞ்சரிப்பது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையை காட்டுகிறது. புதன் உங்கள் ராசியின் 1, 2 மற்றும் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். ராகு உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். கேது உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரித்து மே 13 அன்று வக்கரகதி அடைவதால் உங்கள் உறவுகள் மற்றும் முதலீடுகள் குறித்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசியின் 11 வீடான லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் பெயருவது சிறப்பாக உள்ளது. சனி பகவான் உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரித்து தொடர்ந்து உங்கள் உத்தியோக வளர்ச்சியில் சில தடைகளை உண்டாக்கக்கூடும். எனினும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் விஷயங்கள் சற்று ஆறுதலாக இருக்கும். இந்த மே 2020 உங்கள் வளர்ச்சி சற்று மிதமாகவே இருக்கும்.
சனி பகவான் மற்றும் குரு இணைந்து உங்கள் ராசியின் பத்தாம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் உடல் நலத்தை சற்று பாதிக்கக்கூடும். எனினும் செவ்வாய் உங்கள் ராசியின் பதினோராம் வீட்டிற்கு May 5, 2020 அன்று பெயர்ந்து உங்களுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை தருவார். உங்கள் உடல் நலத்தை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளவும் உடற்பயிற்சி செய்யவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும். உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும். அழகு குறித்த அறுவை சிகிச்சையை இந்த மாதம் செய்து கொள்ளலாம். ராகு உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் குடும்பத்தினர்களின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். May 9 வாக்கில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஹனுமன் சலிச மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். மூச்சு பயிற்சி செய்து நேர்மறை சக்திகளை விரைவாக பெற முயற்சி செய்யுங்கள். சனி பகவான் மற்றும் குரு இணைந்து உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குவதோடு உங்கள் தூக்கத்தையும் பாதிக்கக்கூடும். எனினும் ராகு உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டிலும் செவ்வாய் பதினோராம் வீட்டிலும் சஞ்சரித்து உங்கள் சக்தியின் அளவை அதிகரிக்கக்கூடும். இந்த மாதம் நாட்கள் நகர நகர மாணவர்கள் அழுத்தம் நிறைந்த சூழலில் இருந்து வெளிவருவார்கள். இந்த மாதம் நீங்கள் கலவையான பலன்களை காண்பீர்கள். உங்கள் கல்லூரி சேர்க்கை குறித்த விஷயங்களில் சில தாமதங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் சில நாட்கள் காத்திருக்க வேண்டிய தேவை உண்டாகலாம். எனினும் நீண்ட கால அடிப்படையில் உங்கள் நேரம் நன்றாக இருப்பதால் அடுத்த 8 வாரங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவீர்கள். எனினும் செவ்வாய் உங்கள் ராசியின் பதினோராம் வீடான லாபஸ்தானத்திற்கு May 5 முதல் பெயர்வதால் இந்த மாதம் அனைத்து விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மே மாதத்தில் மேஷராசினியர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்யாநாராயண பூஜை செய்வது நல்லது. சுதர்சன மகாமந்திரம் கேட்பதால் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை ஆதரவற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் உணவு மற்றும் பண உதவி செய்யுங்கள். நல்லதே நடக்கும். என்ன நேர்களே, உங்கள் ராசிக்கான மே மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்க தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.